கார்த்திகை அமாவாசையை முன்னிட்டு தமிழகத்தில் பல்வேறு கோவில்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது. தஞ்சை மாவட்டம் திருவிசநல்லூர் ஸ்ரீதர ஐயவாள் மடத்தில் கார்த்திகை அமாவாசை தினத்தை முன்னிட்டு கங்காவதரண மகோத்சவ நீராடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து நீராடினர். பின்னர் காவிரி ஆற்றுக்கு சென்று அங்கும் நீராடி மடத்தில் சிறப்பு அலங்காரத்தில் உள்ள ஸ்ரீதர ஐயவாளை வழிபட்டனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் பத்ரகாளியம்மன் கோவிலில் கார்த்திகை மாத அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. அந்தியூர், தவிட்டுப்பாளையம், பருவாச்சி, பிரம்மதேசம், எண்ணமங்கலம், புதுப்பாளையம், சங்கராப்பாளையம், அத்தாணி உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட கிராமங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பத்ரகாளி அம்மனை தரிசனம் செய்தனர். கும்பகோணம் ஜெயமாருதி ஆஞ்சநேய சுவாமிக்கு கார்த்திகை மாத அமாவாசையை முன்னிட்டு 10008 வெற்றிலைகளை கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற மகா தீபாராதனையில் பெண்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் திருவக்கரை பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற வக்கிரகாளியம்மன் ஆலயத்தில் கார்த்திகை அமாவாசை தினத்தை முன்னிட்டு மகா தீபம் ஏற்றப்பட்டது. தொடர்ந்து உற்சவமூர்த்தி சிறப்பு அலங்காரத்தில் மாட வீதியில் ஊர்வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் பங்கேற்று தீபம் ஏற்றி வைத்து சுவாமி தரிசனம் செய்தனர். தமிழ் செய்திகளின் புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.